வணக்கம் நேயர்களே, இன்று அடுத்ததாக காதல், திருமணங்கள் இல்லாட்டி காதல் வந்து திருமணம் ஆகாமலேயே முறிவு ஏற்பட்டு விடுகிறது. சில காதல் திருமணங்கள் காதல் திருமணம் ஆகி முறிவு ஏற்படுகிறது. ஸோ வி கேன் கால் இட் இஸ் அ லவ் பிரேக்கப். ஏன் லவ் பிரேக்கப் ஆகுது அப்படி ஒரு சில ஜாதகங்களிடம் வந்துச்சு. லவ் பிரேக்கப்பான ஜாதகங்கள், திருப்பி எங்களால் லவ் பண்ண முடியுமா, சின்ன ஜாதகங்கள், அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படைகளை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். காதல் வந்து ஒரு புனிதமானது. காதலை வந்து எல்லாருமே நம்ம சங்க காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் காதலை வர்ணிக்காத ஆட்களே கிடையாது. எல்லா இலக்கியங்கள்லேயும் காதல் உண்டு. அந்த காதல் வந்து மனதால் காதலா இல்லை காமத்தினால் வரும் காதலா, அதெல்லாம் இருக்குது. அதாவது சந்திரன் நாள நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், சந்திரன் வச்சு வர்ற காதல் வேற, மோகத்தினால் வர்ற காதல் வேற. இந்த மோகத்தினால் வர்ற காதல் தான் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, கொஞ்ச நாளில் அப்படியே போயிடும். அதாவது சுக்கிரன் ராகு சேர்ந்து இருக்கிறப்ப அந்த மாதிரி மோகத்தினால் வர்ற காதல், சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது இந்த சுக்கிரனோட சேர்ந்துருக்கிற இதெல்லாமே அந்த மாதிரி மோகத்தினால் வர்ற காதல்கள். இந்த காதல் நான் காதலுக்கு உண்டான இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். லக்னாதிபதி ஏழு குடைவன் அஞ்சில் அஞ்சு குடைவன், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி அதெல்லாம் பேசப்போகுது. ஏன் காதல் பிரேக்கப் ஆகுதுங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது இருந்தால் காதலுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆமாம், உண்மைதான். ஆனால் இந்த சுக்கிரன் ராகு வந்து என்ன ஆயிடுதுன்னா, அந்த சுக்கிர திசையோ ராகு திசையோ இருக்கிறப்ப தான் அந்த காதல் வரும். அந்த திசை முடிந்த உடனே அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகி போயிடுவாங்க. ஏன்னா அந்த ராகு வந்து அது முடிஞ்சு போயிடும். ராகு முடிஞ்ச அடுத்து வியாழ திசை வந்துடும். அங்கிட்டு சுக்கர திசை முடிஞ்சோடனே அடுத்த திசை சூரிய திசையோ வேற புத்தியோ மாறி விடுகிறது. ஸோ அது ஒரு முக்கியமான இதாக மாறுகிறது. இந்த இல்லாட்டி இந்த சுக்கிரன் வந்து மறைந்திருந்தால் நீசமாகிவிட்டால் சில சமயங்களில் காதல் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆறுலேயோ பனிரெண்டுலேயோ போய் மறைஞ்சிருந்துச்சுன்னா, இந்த சுக்கிரன் மறைந்திருந்த பொழுது, ஏன்னா சுக்கிரன் தான் நம்ம மெயினான இது. இந்த சுக்கிரன் வந்து மெயினான இது இருக்கிறப்ப தான் அந்த காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு, ஏன்னா சுக்கிரன் சரியில்லாத போது அந்த பிரேக்கப் ஆகிவிடுகிறது, காதல் பிரேக்கப் ஆகிடுது. இன்னொரு முக்கியமானது காதல் ஒன்று கூட வேண்டாம், ஏழாம் பாவம். ஏழாம் பாவம் நீசமானால், ஏழாம் பாவத்து அது ஏழாம், ஃபார் எக்ஸாம்பிள் மேச லக்னம், மேச லக்னத்து சுக்கிரன் வந்து நீசம் ஆயிடுச்சுன்னா காதல் கூடுவது கஷ்டமாகிவிடும். அந்த மாதிரி ஏழாம் பாவத்திற்கு, அதாவது மேச லக்னத்திற்கு ஏழாம் பாவம் தான் மனைவி பார்ட்னர், அது வந்து நீசமான அந்த பிரச்சனை வந்துடும். அடுத்து நம்ம அஞ்சாம் பாவம்னு சொல்லுவோம். அஞ்சாம் பாவம் தான் புத்தி. அஞ்சாம் பாவத்தில் ராகு கேது அமர்ந்திருந்தாலும் இந்த காதல் வந்து நீண்ட நாள் நிலைக்காது. அந்த ராகு திசை அந்த கேது திசை அந்த நேரங்களில், ஏன்னா அந்த புத்தியை வந்து அது மலிப்பு விடுகிறது. அந்த காதல் வந்துடும், அப்புறம் அந்த புத்தி முடிஞ்ச உடனே அந்த காதல் போயிடும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக வச்சுக்கணும். அஞ்சாம் இடத்துல உள்ள ராகு, அஞ்சாம் இடத்துல உள்ள கேது. இல்லாட்டி ஐந்து குடைவன் வந்து நாலாம் வீட்டில் போய் அமைஞ்சிருப்பான், தன் வீட்டுக்கு பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவமாக அமைந்தது. அந்நேரமும் காதல் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஆகாது. சில சமயம் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பான். சுக்கிரனும் புதன் வந்து இரட்டைத்தன்மை கொண்டவன், சுக்கிரன் வந்து காமத்திற்கு அரகன். இவங்க ரெண்டு பேரும் சேர்றப்ப காதல் பிரேக்கப். ஏன்னா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. காதலில் வந்து திங்கிங்கே இருக்கக்கூடாது, ஒன்லி லவ் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து அதை திங்க் பண்ணுறதுனால அதை திங்க் பண்ணி அது காதலை தொலைத்து விடுவார்கள். ஆனால் சில சமயம் சுக்கிரன் புதனும் சேர்றப்ப மாமன் மகள் அத்தை மகள் கல்யாணம் முடித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி முடிச்சுதான். புதன்ங்கிறது மாமன் அந்த இதை குறிக்கிறது.
சுக்கிரன் புதன் சேர்க்கை வந்து மாமன் மகளே அத்தை மகளே முடித்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். ஸோ அது தவிர்த்து மற்றவங்களாம் முடிச்சுக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக்கப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த சுக்கிரன் செவ்வாய், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் காதல் வருவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த சுக்கிரன் செவ்வாயை சனி பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது பிரேக்கப் பண்ணிவிட்டு, அந்த பிரேக்கப் பண்ணுறதுக்கு இந்த சனி ஒரு சனியுடைய பார்வை வந்து அதை கெடுத்து விட்டுரும். இது ஒரு மோசமான பார்வையாக, சனியுடைய பார்வை வந்து ஒரு மோசமான பார்வையாக அமைஞ்சு விடுகிறது. அதே மாதிரி நான் சந்திரனும் புதனும் சேர்க்கை இருந்தால், ஏன்னா புதன் வந்து திங்க் பண்ணுறதுக்கு உண்டான இது, அங்கே வந்து சந்திரன் வந்து மனதுக்காரகன், இந்த மனது வந்து ரெண்டாவது திங்க் பண்ண வச்சிடும் செகண்ட் டைம், ஓகே இது நம்ம செஞ்ச காதல் கரெக்டாக தப்போ அங்கிற ஒரு எண்ணத்திற்கு அங்கே அடிபட்டுரும். காதலில் வந்து நம்ம செகண்ட் தாட்டுக்கு போயிட்டோம்னாலே நம்ம காதல் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டாலே அவ்வளோதான், அது வந்து காதல் கிடையாது, அது வேறு லெவல். அது சில பேர் காதலிப்பாங்க, எப்படி காதலிப்பாங்கன்னா இவ்வளோ கல்யாணம் முடித்தா நமக்கு வந்து நம்ம ஃபேமிலி செட்டில் ஆகிடலாம் நம்ம, அது வேறு வகை காதல், பொருளாதார காதல். இந்த சில வயதுகளில் வரும் ஒரு காதல், அதாவது இனம் மனம் ஒன்றுமே தெரியாது, அவளை பார்த்தேன்டா மச்சி அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன், அந்த மாதிரி ஒரு காதல் வர்றது அதுதான் காதல். மற்றபடி நம்ம மேட்சிங், நம்மளுடைய கேஸ்ட்டு, நம்ம இது அப்படியே பார்த்து அவங்களுடைய மேட்ச் கல்யாணம் முடித்தா நமக்கு இது இல்லை, அதுக்கு பிறகு வர்றது காதல், அது காதல் இல்லை, அது வந்து ஒரு நமக்குள்ள நம்மளா போட்டுக்கிற ஒரு மேட்சிங். ஸோ இந்த சந்திரன் புதன் இணைவு வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இணைவோ பரிவர்த்தனையோ வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பார்வை வந்துடும், நமக்கு வேண்டாம் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையோ பொண்ணையோ கல்யாணம் முடிச்சிருவோம் அந்த நினைப்பு வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ். ஸோ இந்த காதல் பிரேக்கப் ஆச்சு, தாடி முளைச்சிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கடுத்து வர்ற திசைகள் புத்திகள் இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம தாடி வளைக்கிறது, இல்லை அவளையே நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து சந்திரன் டயத்தில் காதல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சந்திர புத்தியிலையோ சந்திர திசையிலையோ காதல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த பெண்ணையே நினச்சிக்கிட்டே மனசை ரொம்ப உடைஞ்சி போய் ரொம்ப வருஷத்துக்கு அந்த மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சுக்கர திசையிலே சுக்கர புத்தியிலே ஒருத்தன் காதல் பண்ணியிருந்தான்னா அதெல்லாம் கண்டுக்க மாட்டான், அடுத்து இன்னைக்கு இது வந்துருச்சு நாளைக்கு இன்னொரு பொண்ணு அப்படின்னு போய்கிட்டே இருப்பாப்புல. ஸோ இந்த பொண்ணு முடிஞ்சுட்டு அடுத்த பொண்ணுக்கு போவோம், மலர் விட்டு அது வண்டு வந்து மலர் விட்டு மலர் தாவிக்கிட்டே இருக்கும், அந்த வகை காதலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சந்திர காதலாக சுக்கர காதலான் இருக்கும், ஏன்னா சந்திரன் காதல் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காதலாக இருக்கும். ஸோ நம்ம பிரேக்கப் ஆகிறப்ப வந்து இந்த இடங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து 6-8-12 மறைந்தாலும் பிரேக்கப் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லாட்டி இந்த நட்சத்திரங்களில் சாரங்களில் அமைந்தாலும் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்ற இடங்களில் இந்த மற்ற பார்வைகளும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும், பண்ணிக்கிட்டால் தான் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான இதுகள்லாம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.